லெமன் சாதம், அப்புறமா புளிசாதம் மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறமா சாதத்தோட கலந்து சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பொடி ரெடி பண்ண போறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல வர கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் போல உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல பச்சைக்கடலை பருப்பு, கூடவே 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டா வறுத்துக்கோங்க. மசாலா எதுவும் கரைஞ்சிடாம பார்த்துக்கோங்க, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல இருக்கு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி பொடியை வந்து நர நரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓரமா வச்சுக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்றதுக்கு நான் இன்னைக்கு 5 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீள நீளமா நைஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க கத்திரிக்காவை கட் பண்ண உடனே தண்ணிக்குள்ள போட்டுருங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் கருப்பாயிடும். இது அப்ராக்சிமேட்டா 300 கிராம் இருக்கு. இப்போ நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேனை ஹீட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. கடுகு உடஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய்ல தண்ணியை வடிச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய்ல தண்ணி இருக்கனால இது தெரிக்கும், பாத்துக்கோங்க. கத்திரிக்காய் லைட்டா வதங்குற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் போல உப்பு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. இது இப்போ கலந்து விட்டுறலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இது எண்ணெயிலே நல்லா வதங்கிரும். நல்லா ஃப்ரை ஆக வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ லைட்டா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில மட்டும் கரிஞ்சிடும். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல இருக்கு, நம்ம கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு சாஃப்டா வேணும்னா நீங்க இந்த ஸ்டேஜ்லயே நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நமக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியா வேணும்னால இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம். இப்போ கரெக்டா ஒரு 25 நிமிஷம் போல இருக்கு, பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியை இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது 2 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதான் நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. இன்னைக்கு லஞ்சுக்கு நாங்க லெமன் ரைஸ் பண்ணிருக்கோம், கத்திரிக்காய் ஃப்ரையோட சேர்ந்து சாப்பிட போறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சிம்பிள் கிச்சன்.